ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் க்ரியேஷன். வேர்க்கடலை அறுவடை என்னோட மாடி தோட்டத்துலேருந்து. பொதுவாக வேர்க்கடலை வந்து 3 மாத பயிர், 90-100 நாட்களுக்குள்ள அறுவடை எடுத்துடலாம். அதோடய இலைகள் வந்து பழுப்பு நிறத்துக்கு மாறும்போது காய் வந்து விளைஞ்சிருக்கு, அறுவடைக்கு தயாராகிருக்குன்னு அர்த்தம். இது வந்து முதல்ல பார்க்கும்போது இலைகள் வந்து நல்ல பச்சை நிறத்தில் இருக்கும், அதே மாதிரி மஞ்சள் நிறத்தில் பூக்கள் போடும். பூக்கள் போட்டதுக்கப்புறம் தான் காய் வந்து வைக்க ஆரம்பிக்கும். கடலைகள் வந்து மண்ணுக்குள்ளே வளர்கிறதால மண் வந்து நல்ல உதிரியாக இருக்கணும். அப்போ தான் அதோடய விழுதுகள் வந்து ஈஸியாக மண்ணுக்குள்ளே போய் கடலைகள் வந்து அதிக அளவில் வைக்கும். மண் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அதிக கடலைகள் வைக்காது, அதே மாதிரி தரமான கடலைகளாகவும் இருக்காது. இதுதான் அதோட விழுது. பூக்கள் போட்டதுக்கப்புறமா இந்த விழுதுகள் வந்து மண்ணுக்குள்ளே அப்படியே ஊடுருவி போய் கடலை வைக்கும். நான் வந்து நிலக்கடலையை ஒரு சின்ன கண்டெய்னரில் தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து மண் கம்மி, அதனால் சில நிலக்கடலைகள் வந்து மேலே தெரிய ஆரம்பித்தாச்சு. இதில் மண் கலவை பார்த்திங்கன்னா சாதாரண தோட்ட மண், அதே மாதிரி வீட்டிலே தயார் செஞ்ச கம்போஸ்ட், இது ரெண்டையும் கலந்து தான் நான் மண் கலவை கொடுத்துருக்கேன். இந்த சைடில் நிறைய விழுதுகள் போட்டிருக்கு. நிலக்கடலைகள் வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா தண்ணீர் வந்து அதிக அளவில் கொடுக்கக்கூடாது. நிறைய தண்ணீர் நாம் கொடுத்தோம் அப்படின்னா கடலைகள் வந்து வளர்ச்சி அடையாது, அந்த சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியோடே போயிடும். கடலைகள் நல்ல தரமான கடலையாக இருக்குது. இந்த கடலைகள் வந்து ஏற்கனவே நான் அறுவடை செஞ்ச நிலக்கடலையிலிருந்து மறுபடியும் போட்டு வளர்த்த கடலை இது. இந்த கடலைகளை நல்லா கழுவினதுக்கப்புறம் உடச்சி பார்த்துடலாம் உள்ளே எவ்வளவு தரமான கடலைகளாக இருக்குது அப்படின்ட்டு.
நல்ல தரமான கடலைகள். நம்மளாலையும் நிலக்கடலையை வளர்க்க முடியும். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.